நம்ம சேனலில் பயோகிராஃபிலாம் பார்க்குறோம். அந்த வகையில் இப்போது அமெரிக்காவில் வைஸ் பிரசிடென்ட் ஆனவங்களை பற்றி எதுக்காகப்பா இங்கே நியூஸ் பேப்பர் ஃபுல்லாக அடித்து தள்ளுறீங்க? அவங்க யார், அவங்கள பற்றி எதுக்காக தொடர்ந்து இங்கே எல்லாருமே பேசிகிட்டு இருக்கீங்க, இந்தியாவுக்கும் அவங்களுக்கும் என்ன சம்பந்தம், இப்படி பல பேருக்கு பல கேள்விகள் வந்திருக்கும். அந்த கேள்விகள் எல்லாத்துக்குமே இந்த வீடியோ பதிலாக இருக்கும் நம்புகிறேன். அமெரிக்காவில் நடந்த பிரசிடென்ட் எலெக்ஷனில் ட்ரம்ப்பையே தோக்கடிச்சிட்டாரு ஜோ அவர்கள். இவர் இப்போ அங்கே பிரசிடென்ட் ஆனதுனால இவர் செலக்ட் பண்ண கமலா ஹாரிஸ்ன்றவங்க இப்போ அங்கே வைஸ் பிரசிடென்ட்டாக மாறியிருக்காங்க. சரி, அங்கே விபி ஆனாங்க, அந்த விஷயத்தை ஷேர் பண்ணுங்க. அதை தொடர்ந்து எதுக்காக அவங்கள பற்றி எல்லா பேப்பர்லையும் போட்டுட்ருக்காங்கன்ற கேள்வி நம்ம எல்லாருக்குமே வந்திருக்கோம். கமலா ஹாரிஸ்ன்றவங்க இந்திய வம்சாவழியை சேர்ந்த பெண்மணி. இவங்களை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இவங்களுடைய அம்மாவை பற்றி ஒரு சில வார்த்தைகளை நம்ம இங்கே பதிவு செஞ்சு ஆகணும். கமலா அவர்களுடைய அம்மா ஷாமலா கோபாலன் ஹாரிஸ். இவங்க சென்னை பெசர் நகர்ல தாங்க பிறந்திருக்காங்க. ஹையர் ஸ்டடிஸ்க்காக அமெரிக்கா போயிருக்காங்க. 19 வயசுல யூஎஸ்க்கு போன இவங்க புற்றுநோய் விஞ்ஞானியா ஆனது மட்டும் இல்லாம இவங்க படிச்ச அதே யூனிவர்சிட்டியில ஜமாய்க்கான சேர்ந்த ஹாரிஸ்ன்றவங்க இவங்க லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கு பிறந்தவங்க தான் கமலா அண்டு மாயா. ஷாமலா அங்க பொது சேவையிலையும் ஈடுபட்டு இருக்காங்க, குறிப்பா மனித உரிமை செயல்பாட்டாளராகவும் இருந்திருக்காங்க. கமலாக்கு 7 வயசு இருக்கும் போது அவங்க அம்மா ஷாமலா அண்ட் ஹாரிஸும் டிவோர்ஸ் வாங்கிட்டாங்களாம். சிங்கிள் பேரண்டா தான் கமலாவையும் மாயாவையும் அவங்க அம்மா வளர்த்திருக்காங்களாம். எப்பெல்லாம் வெக்கேஷனோ அப்போ இந்தியாவில இருக்க, அதாவது சென்னை பெசர் நகர்ல இருக்க அவங்களுடைய தாத்தா பாட்டி வீட்டுக்கு கமலா வருவாங்களாம். அவங்க தாத்தா கையை பிடிச்சு மெரினா பீச்ல நடந்த காலங்கள்லாம் இருக்காங்க. இவங்களுக்கு தமிழும் நல்லாவே தெரியுமா? அப்போ அவங்க தாத்தா அரசியல் ரீதியா நிறைய கதைகளை சொல்லுவாராங்க. சென்னைக்கு வந்த அவங்களுடைய தாத்தா, அமெரிக்கால இருந்தா அவங்களுடைய அம்மா, இப்படி ரெண்டு பேருடைய இன்ஃபுளுயன்ஸால மட்டும்தான் இவங்க ஒரு அரசியல்வாதியா வரணும்னு நினைச்சாங்களாம். கமலா ஹாரிஸோடைய ஃபுல் நேம் கமலா தேவி ஹாரிஸ். இவங்க அக்டோபர் 20, 1964 கலிபோர்னியா ஓக்லாண்ட் யூஎஸ்ல பிறந்திருக்காங்க. கனடால இருக்க வெஸ்ட் மவுண்ட் ஹை ஸ்கூல்ல தான் படிச்சிருக்காங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி தாத்தா அண்ட் அம்மாவோட இன்ஃபுளுயன்ஸால தான் இவங்க லாவும் படிக்க ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அந்த வகையில் ஆட்வர்ட் யூனிவர்சிட்டியில அரசியல் மற்றும் பொருளாதாரம் படிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் கலிபோர்னியா யூனிவர்சிட்டியில இவங்க லாவும் முடிச்சிருக்காங்க. லா படிச்சு முடிச்ச கையோட அவங்க ஒரு அட்வொகேட்டா தன்னுடைய கெரியரை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஆமாங்க, 1990 சான் பிரான்சிஸ்கோல இவங்க ஒரு வழக்கறிஞரா அவங்களோட கெரியரை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இவங்க சின்ன வயசுல இருந்து ரொம்ப ரொம்ப போல்டான கேர்ளாம். இவங்களுடைய பேச்சு திறனை பார்த்து இவங்க கூட போட்டிட்ட 2 ஆண்களை தோக்கடிச்சு 2002 சான் பிரான்சிஸ்கோ அரசு வழக்கறிஞராகவும் மாறியிருக்காங்க. அந்த சமயத்துல இருந்து இவங்க நிறைய பேருடைய இன்ஸ்பைரிங் பர்சனாகவும் மாறியிருக்காங்க. குறிப்பா பெண்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா இவங்களுடைய குரல் தான் முதல் ஒலிக்குமாங்க. இப்படி இவங்க உயர உயர இவங்க பல சீர்திருத்தங்களையும் கொண்டு வந்திருக்காங்க, பல விமர்சனங்களும் ஒரு பக்கம் வர ஆரம்பிச்சிருக்கு. ஆனா எந்த விமர்சனங்களையும் காதல வாங்காம நான் இப்படிதான் இருப்பேன்ட்டு ரொம்ப ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க ரொம்ப ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கும் போதுதான் 2014 டொனால்ட் எம் ஆஃப்ன்றவங்களை இவங்க மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ இவங்களுக்கு 2 பொண்ணுங்க இருக்காங்க. என்னதான் வயசானாலும் அதே எனர்ஜியோட தான் இப்பவும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. தன்னுடைய பதவியில எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் எந்த ஒரு பந்தாவும் இல்லாம ரொம்ப ரொம்ப சிம்பிளா எல்லார்கிட்டயுமே பழகுவாங்களாம். அதுக்கு உதாரணமா சொல்ல போனா குழந்தைகளோட குழந்தையா மாறி அந்த குழந்தைங்க ஆடுற அதே டான்ஸை இவங்களும் ஆடினாங்க. இப்ப கூட அந்த வீடியோஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப வைரலா ஸ்ப்ரெட் ஆச்சு. நிறைய குக்கரி சேனலுக்கு போயிருக்காங்க, அங்க இவங்களுடைய ப்ரிப்பரேஷனை ஷேர் பண்ணிருக்காங்க. இவங்க அட்வொகேட்டா இருந்த சமயத்துல பாரக் ஒபாமா அவர்கள் கூட நல்ல ஒரு நட்பு இருந்ததாம். அப்போ இவங்களை பார்க்கும் போது இவங்க ஒரு ஃபீமேல் பாரக் ஒபாமா அப்படின்ட்டு பட்டப்பெரும் கொடுத்துருக்காங்க. இப்படி இவங்க பல நல்ல விஷயங்களை செஞ்சிருக்காங்க. இப்போ விபியாவும் மாறி இருக்காங்க. எப்படி சுந்தர் பிச்சை அவர்கள் இங்க இருந்து அமெரிக்காவுக்கு போய் அமெரிக்கால கூகுள் நிறுவனத்துடைய சிஇஓவா மாறி இருக்காரோ அதே மாதிரி தான் கமலா அவர்களும் அமெரிக்காவில விபியா இருக்க முதல் இந்திய வம்சவழி பெண்மணி. இப்படி இந்தியாக்கே பெருமை சேர்த்திருக்க கமலா அவர்களுக்கு பல பேர் வாழ்த்துக்களை சொல்லிட்டு வராங்க. இந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சு இவங்க பேசின முதல் வார்த்தை என்னன்னா, இது என்னுடைய வெற்றி கிடையாது, இது என்னுடைய ஆரம்பம் மட்டும்தான். நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அமெரிக்காவில முதல் முறையா ஒரு பெண்மணி துணை ஜனாதிபதியா ஆயிருக்காங்கன்ட்டு. ஆனா நானே முதலும் கடைசியுமா இருக்க கூடாது, எனக்கு அடுத்து நிறைய பேர் வரணும், இதுக்கப்புறம் நான் மக்களுக்கு என்னெல்லாம் செய்ய போறேனோ அதுதான் என்னுடைய முழுமையான வெற்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க கமலா ஹாரிஸ் அவர்கள். கமலா ஹாரிஸ் அவர்களுக்கு சினி சமூகத்தின் வாயிலாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த வகையில நீங்களும் உங்களுடைய வாழ்த்துக்களை நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி யாரோடைய பயோகிராபி வேணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுடைய நேமையும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த பயோகிராபில பாக்கலாம். அதுக்கு முன்னாடி இது போல மேலும் அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.